உழவு தொழிலில்தான் எத்தனை சவால்கள், இயற்கை சீற்றங்கள், மகசூல் குறைவு, விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது என கூறிக்கொண்டே போகலாம். இந்த சூழ்நிலையில் ஆரோக்கியமான உணவு படைக்க பாரம்பரிய விவசாய முறைக்கு மாற வேண்டியுள்ளது. இதில் கிடைக்கும் வருவாய் போதுமானதாக இல்லை. இதற்கெல்லாம் தீர்வு காண இளைஞர்கள் களத்தில் இறங்க துவங்கியுள்ளனர். இளைஞர்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபட அனுபவ அறிவு நிறைந்த முதியவர்களின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. இதுகுறித்து தங்கள் கருத்துக்களை கேட்டறிய 60-20 கலந்து கொண்ட முதிய உழவர்கள் மற்றும் இளைஞர்கள் கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி ஒன்றை சிந்தனை மேடை என்ற தலைப்பில் நடத்தினோம். கருத்து பரிமாற்றங்கள் நம் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தது. எதிர்கால வேளாண்மை செழித்து உழுதவன் கணக்கு உச்சத்தை தொடும் என்ற நம்பிக்கையோடு நாம் மேடைக்கு செல்வோம், வாருங்கள். விவசாயம்னா என்ன? அது ஒரு தொழில். என்ன தொழில்? ஒரு கலாச்சாரம் சார்ந்த தொழில். அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கலாச்சாரம் சார்ந்த தொழிலாகத்தான் நம்ம விவசாயம் இருந்து வந்தது. இன்றைக்கு அக்ரி பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ரீதியில் கொண்டு போயிட்டுருக்கோம். அருமையாக இளைஞர்கள் பேசின கருத்துக்களில் பார்த்திங்கன்னா இந்த முதியவர்கள் தான், 60 சார்ந்தவர்கள் தான் வந்து இந்த மண்ணை மலடாக்கி விட்டார்கள், விவசாயத்தை இன்றைக்கு சீர்கேடு அடைய செய்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார்கள். பசுமை புரட்சியால் நம் கலாச்சாரம் கெட்டுவிட்டது. விவசாயம் என்ற கலாச்சாரம் வெண்மை புரட்சியால் நம்முடைய பாரம்பரிய கால்நடை இனங்கள் அழிந்து விட்டது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாரம்பரிய விவசாய உத்திகள் அழிவதற்கு காரணமாக இருந்த அந்த பசுமை புரட்சியானது எதை வச்சு நம்ம அது மாதிரி அழிந்து போனது அப்படின்னா, மண். இந்த மண் தான் வந்து ஒரு பொன் செய்யும் சித்தனால் கூட ஒரு கைப்பிடி மண்ணை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணை மலடாக்கியது மட்டுமல்லாது இன்றைக்கு நாம் ஆரோக்கிய சீர்கேடு அடைவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நஞ்சான உணவை படைப்பதற்கு இந்த மண்ணை கெடுத்து விட்டோம். நவீனத்துவம் என்ற பெயரில் இந்த வேதி இடுபொருட்களை உள்ளே கொண்டு வந்தது படித்த நவீனத்துவத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் தான். பாரம்பரியமாக செய்து வந்த கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய முதியவர்கள் யாரும் இந்த வேதிப்பொருள்களை, நஞ்சுக்களை உள்ளே விதைக்க சொல்லவில்லை. இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் என்ற ஒரு அழுத்தம் கொடுத்து, விவசாயம் என்பதே இயற்கையை சார்ந்தது. ஆனால் மீண்டும் அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், இயற்கை விவசாயம். அப்போ எங்கே? அங்கே ஒரு செயற்கைத்தனம் புகுந்துருச்சு. நம்முடைய வழித்தோன்றர்கள் எளிமையாக உழைப்பிற்கு அஞ்சக்கூடிய இளைஞர்கள் இந்த விவசாயத்தை எளிமைப்படுத்தும் பொருட்டு நவீனத்துவம் என்ற பெயரில் கருவிகளை உட்புகுத்துவதும் அதற்கான வேதியிடு பொருட்களை உள்ளே கொண்டு வருவதுமாக செய்த ஒரு சீர்கேட்டினால்தான் இந்த விவசாயமானது இன்றைக்கு சீர்கேடு அடைந்த ஒரு நிலையில் வந்துவிட்டது. மீண்டும் அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்த முதியவர்களாகிய 60 தான் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் தொழில்நுட்பத்தை விரும்புபவர்களாகவும் அந்த தொழில்நுட்பத்தினால் அதிக மகசூலை நாங்கள் கொண்டு வர முடியும் என்ற பெயரில் கலப்பினங்கள் கொண்ட எல்லாம் ஒட்டு ரக வீரிய ரக விதைகளை கொண்டு வருகின்றார்கள். நஞ்சான மாசடைந்த சூழலை மட்டுமல்லாது நாம் உண்ணும் உணவையும் நாம் மாசுபடுத்தி நஞ்சான உணவை படைத்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு கேடு நிலையை உருவாக்க தவிர்ப்பதற்காகவும் நாம் மீண்டும் நமது 60 சொல்லி வைத்த, நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக செய்து வந்த இந்த இயற்கை விவசாய உத்திகளை மேற்கொண்டு நிச்சயமாக இந்த இளைஞர்கள் அவர்கள் இதை கடைபிடித்து நல்ல ஒரு தரமான மகசூலை பெற்று நல்ல விலை கிடைக்கும் போது இந்த விவசாயிகள் நேரடியாக தங்கள் விளைபொருட்களை இந்த எஃப்இஓ என சொல்லக்கூறப்படுகிற இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக தான் விளைவித்த விளைச்சலுக்கு, தான் விளைவித்த தானியங்களுக்கு தான் விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்யும் போது முழுமையான பலனை அடைய முடியும் என்பது திண்ணம், நிச்சயம். அப்போ மண்ணுளத்தை மீட்டெடுத்தா, மண் வளம் நல்லா இருந்தால் விவசாயம் உழுதவன் கணக்கு லாபகரமாக இருக்குன்றது 60 வாதம். நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இளைஞர் இளைஞர்னு சொல்லி, எந்த இளைஞர்னா இப்போ 60 உட்காந்துட்டு இருந்தால் அந்த இளைஞர்கள் தான் அந்த வேதிப்பொருளெல்லாம் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, எங்களுக்கு சார்பாகவே ரொம்ப பேசுனீங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், ஐயா 20 வந்து உட்காந்துருக்காரா 60 உட்காந்துருக்காரான்னு தெரியலன்னு. நீங்கள் சொன்னதெல்லாம் 100% உண்மைதாங்கய்யா. ஆனால் என்ன ஒன்றுனா,
இப்போ உட்கார்ந்துருக்கிற 60ல் இருக்க அப்போ 20 தான் இந்த டிராக்டரை கொண்டு வந்தது, இந்த வேதிப்பொருட்களை கொண்டு வந்தது, எல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். ரெண்டாவது முதல் இன்னொன்று வந்துட்டு ஐயா சொன்ன கருத்துக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். 20 கணக்கு வேற மாதிரி இருக்குது, 60 கணக்கு வேற மாதிரி இருக்கா. நாங்கள் நறுவர் ஐயா வேற குழம்பிட்டார், அதை கழிக்கணுமா கூட்டணுமான்னு. நான் சொல்லணும், நான் என்ன சொல்கிறேன்னா அதை கூட்ட தாங்க ஐயா செய்யணும். எப்படி கூட்டணும்னா, முருங்கையில் ஒரு குணம் இருக்குங்க, நீங்கள் விதை போட்டு முளைக்க வைக்கலாம். 30 ஆன முருங்கையாக வெட்டி நட்டா அதிலிருந்து வரக்கூடிய மகசூல் பார்த்தீங்கன்னா அந்த 30 மொத்த மகசூலாக இருக்கணும். அதனால் ஐயா 100% கூட்ட தானங்க ஐயா செய்யணும். உழவன் கணக்கு 20 60 கூட்டினா தான் மிகுந்த லாபம் அடைகின்றது என்னோடய கருத்துங்கய்யா. 20 துடிப்பையும் கூட்டினா தான் விவசாயம் லாபங்கிறாங்க. கருத்து எதாக இருக்கா ஐயா உங்களுக்கு? அந்த தம்பி சொன்னாங்க அப்போ 20 தான் இப்போ 60 இருக்குது, அந்த 20 செஞ்ச தப்பு தான் இப்போ வந்து இந்த மாதிரி கஷ்டமெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா, வெள்ளக்காரன் போகும்போது இருக்கிற கஜனை காலி பண்ணதோடு நம்முடைய களஞ்சியத்தையும் காலி பண்ணின்னு போயிட்டான். அப்போ உணவு இல்லைன்றதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவனுடைய முதல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உண்ண உணவு உடுக்க விட இருக்க இட கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரதமர், அப்போ இருந்த பிரதமர் இந்த ஹைப்ரிட் வெரைட்டியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வழிவகுத்தார். ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம எதுவும் செய்திட முடியாது. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, எல்லாருக்கும் உணவு தரணுன்ற கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாகவுமே வந்து சண்டைக்கு போனதால் எந்த நாட்டிலையுமே உணவுப் பொருள் கிடையாது, விளைச்சி தான் தரணுன்னும் போது அவங்க குறுகிய கால பயிரை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய கஷ்டம் அது, எங்களுடைய கஷ்டம் இல்லை. அந்த அரசாங்கம் இப்போ நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம், அன்னைக்கு சாப்பாடு இல்லை நீ செஞ்ச பூமி கெட்டு போச்சு, இன்றைக்கி வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு உணவு தானியங்கள் வரும்போது இதே இயற்கை முறையை இப்போ நாங்கள் கேட்குறோம். கொண்டா பழையபடி, நீ தான் எல்லா செல் சஃபிஷியன்ட் அடைஞ்சிட்ட, இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு பழையபடி விவசாயத்தை கொண்டு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணு. தலையாறு பகுதியில் பூங்கார் என்ற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை மீட்டெடுத்து நம்மாழ்வார் நெல்ஜாராமன் அவர்களிடம் கொடுத்த சோம இளங்கோ என்ற ஒரு பாரம்பரிய இயற்கை விவசாயியோட மகன்தான் இவர். சார், இப்போ நான் சமீப காலமாக கடந்த 2 விவசாயம் எங்கள் அப்பா விட்டு சென்றதை நான் பின்பற்றி வருகிறேன். நாங்கள் வந்து 2 களப்பணியில் இருக்கோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக 12 இதுவரைக்கும் நாங்கள் பயணம் செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெரும்பான்மையில 40% இன்றைக்கி இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களப்பணியில் நாங்கள் அதை தெல்ல தெளிவாக நாங்கள் ஒரு எடுத்து வச்சுருக்கோம், களப்பணியில் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அவங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கிறது. அவங்களும் அவங்கள நட்பு வட்டாரங்களும் இணைந்து தான் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மேலும் மேலும் களப்பணியில் போகிறதுக்கான வழிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அமைப்பு சார்பாக. விவசாயத்தை நம்போ ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த ஒரு தொழில் ரீதியான ஒரு சிஸ்டமாகவோ அமைப்பாகவோ பார்த்தாக கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தான ஒரு இதுக்கு கொண்டது வந்து இளைஞர்களோட கருத்தாக தெரியுது. ஆனால் முதியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ கேட்போம். உழவன் கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் வயலுக்கு செல்லாமல், உழவன் கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் உழக்கு கூட மிஞ்சாதுங்க ஐயா. அந்த உழவன் வயலுக்கு சென்று அதனை கவனித்தால் நிச்சயமாக வெண்பலன். நான் வந்து 3 ஏக்கர் தான் பயிர் வச்சேன், 127 அறுத்தேன், எனக்கு லாபம் தானே. அதாவது விவசாயத்தில் வெற்றி அடையலாம், நிச்சயமாக வந்து நாம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கண்ணறி விடையறிவின் நன்றி வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் பெரும்பாலும் இளைஞர்கள், அவங்க முன்னெடுத்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு இதையும் முட்டுக்கட்டை போடுறது 60 தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீட்டில் நாட்டு மாடு வாங்குகிறோம், அதை எதுக்கு வாங்குற? கறவு மாடை வாங்கி சொல்கிறதே 60 தான் வாங்க சொல்லுது. இது என்ன வேணா 1 லிட்டர் பால் கறக்குது, இது ஒரு நாட்டு மாடு வாங்கிட்டு வந்து கட்டிருக்கான் பாருன்னு ஊர் பூரா பஞ்சாயத்து சொல்கிறது 60 தான், 20 கிடையாது. அதே சமயம் இப்போ இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிகமாக இயற்கை விவசாயிகள் வர்றது இளைஞர்கள் தான். அதனால் இந்த இளைஞர்களுக்கு இடர்பாடு கொடுக்கறது யாருன்னா 60 தான். இது உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதுதான் உண்மை. அதனால் இதில் நீங்கள் மாறினீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். நீர் வளமே இல்லாத இஸ்ரேல் இன்றைக்கு உலகத்துடைய விவசாயத்துடைய தலைநகராகவும் நுட்பமாகவும் அறியப்படுகிறது. ஜப்பானில் வந்து ஒன்றுமே இல்லை, அங்கே பூகம்பம்லாம் அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா வளமும் இருக்கிறது. வளம் மாறிவிட்டால் அதை ஒரு இயற்கை விவசாயத்தோடு மாற்றி
சிக்கிம் மாநிலம் அமைத்தது போல இன்றைக்கு 20 மாற்றிக்கொள்ள முடியும். அது வந்து 60 தான் தடைபடுதுன்ற எந்த கருத்தை ஒத்துக்க முடியாது. ஏன்னா 60 இறையும் விலகி போய்விட்டது. யாரும் தகப்பனும் மகனும் ஒன்றாக சேர்ந்து விவசாயம் பண்ணுவதில்லை, தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் 20 நினைத்தால் இன்றைக்கு விவசாயத்தை மாற்றி அமைத்து ஒரு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் செய்து அவர்கள் வந்து ஒரு லாபகரமான ஒரு விவசாயத்தை முன்னெடுக்க முடியும். ஊதோன் கணக்கில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை, சூழ்நிலை கருதி நஷ்டம் வந்திருக்கு, இழப்பீடு வந்திருக்குன்ற ஒரு 60 அனுபவத்தை வந்து சரியாக புரிந்து கொண்டு ஊதோன் கணக்கை எவ்வாறு நேர் செய்து எதிர்காலத்திற்கு எதிர்கால இளைய தலைமுறைக்கு கூட நீங்கள் வந்து அந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்து விவசாயத்தை கையில் எடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இணைப்பு கொடுக்குமாறு உங்களோட கருத்தை கொஞ்சம் பதிவுங்க. எல்லாருமே சொன்னாங்க இயற்கை விவசாயம், விவசாயமே லாபமானது தான், இளைஞர்கள் வந்து முன்னுக்கு வரணும், கண்டிப்பாக வந்து முன்னுக்கு வரணும், நீங்கள் வந்து அதில் தயக்கமே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விவசாயத்தில் லாபம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே லாபம் அடைஞ்சிட்டாங்களா, இல்லை வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த சைடில் இருக்காங்களாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா வந்து ஈவன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 2022 வந்து ஃபார்மர்ஸ் இன்கம்மை வந்து டபுள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, அதாவது 2 ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இப்போது போதாத அளவில் இருக்குங்கிறது தானே நிதர்சனமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, எங்கள் அப்பா விவசாயி தான், ஆனால் என்னை வந்து இது வரைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணது கிடையாது. எனக்கு ஆர்வம் இருக்குது, நிலமும் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு தடை இருக்குது. இதை வந்து ஏன் வந்து அவங்க எதனால் வந்து அவங்க இது என்னை வந்து தடை பண்ணுறாங்கங்கிற காரணம் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்லை, ஓப்பனாக சொன்னதில்லை. ஆனால் லாபம் இருந்திருந்ததுன்னா அவங்களே என்னை ஊக்குவிச்சிருப்பாங்கல்ல, கண்டிப்பாக என்னை வந்து ஒரு விவசாயியாக உருவாக்கியிருப்பாங்களே, எனக்கு ப்ராக்டிசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல, என்னை வந்து என் கரியர் வந்து எனக்கு ஈவன் தோ இன்ட்ரெஸ்ட் வந்து லால இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு தடையாக தானே நினைக்கிறாங்க. ஸோ அப்போது எந்த இடத்துல தவறு நடக்குது, அப்போது வந்து கவர்மெண்ட்டே வந்து வந்து டபுள் பண்ணணும், இந்த ஃபார்மர்ஸ் இன்கம்மை வந்து டபுள் பண்ணணும், 2022 ஒரு கோல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அப்போது இப்போ இருக்கிற விவசாயிகள் சராசரியாக எல்லா விவசாயிகளோட நிலைமையும் என்னவாக இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாரும் அந்த சைடு லாபம் இருக்குது இருக்குன்னு சொல்கிறாங்க, லாபம் இருக்குன்னா யார் யாருக்கு இருக்குது, அவங்க ஏன் அந்த லாபத்தை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன் வரல, ஏன் நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணல, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் எனக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா நாங்கள் இளைஞர்களாக வந்து வேர் ரெடி டு என்டர் இன்டு அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகள் வந்து கேள்விகளாக எங்களுக்கு இருக்குது. அழகாக பேசுனீங்க, உழைக்க யாரும் தயாராக இல்லை. என்ன விவசாயம்னா உழைப்பு தானே, உழைப்பு கொடுக்கணும்ல, உழைக்க யாரும் தயாராக இல்லை. போனோமா விதைச்சோமா அறுவடை பண்ணோமா, பழைய ஆட்கள் அப்படி இல்லை, இளைஞர் இப்போ உள்ள இளைஞர் மாதிரி இல்லை. அவங்க தினசரி வருமானம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, வார வருமானம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, மாதம் வருமானம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, 6 உள்ள வருமானம்னு வச்சுருந்தாங்க, வருட வருமானம்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இல்லாத ஆயுள் வருமானம்னு ஒன்று இருந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஒரு தேவைகளுமே இல்லாதப்ப நினச்சி நினச்சி இது இந்த வருமானம் இது இந்த வருமானம் தனித்தனி தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு வருடத்துக்கு ஒரு காணி நிலம் வாங்கணும்னு டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. அதனால் விவசாயம் லாபகரமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தின வருமானம் என்ன பண்ணணும், வாரம் வாரம் வருமானம் வர்றதுக்கு என்ன செய்யணும், மாதம் மாதம் வருமானம் வர்றதுக்கு என்ன செய்யலாம், வருடத்துக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு கண்டிப்பாக செஞ்சோம்னா விவசாயம் லாபகரமே. லாபகரமான தொழில்களை வாழ்க்கை முறைகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாகத்தான் 60 பார்த்துருக்காங்க. அந்த ஒரு அனுபவத்தை இப்போ இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக கையில் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய விவசாயம் கண்டிப்பாக உழுதலின் கணக்கு என்பது வந்து ஒரு நேர் வழியில் தான் போயிட்டுருக்குன்றதை வந்து என்னால் உணர முடியுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கொஞ்சம் பகிருங்கப்பா. ஐயா சொன்னார் இளைஞர்கள் யாரும் இப்போ உழைக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலான பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோடய பிள்ளை வந்து படிச்சுட்டு ஏசி ரூமில் வேர்வை சிந்தாமல் இதை வேலை செய்யணும், இதான் நல்ல வாழ்க்கை முறையை நினச்சிட்டு இருக்காங்க.
இப்போ நான் வந்து இயற்கை கட்டி வச்சுருக்கேன், இயற்கை வேளாண்மை பண்ணணும்னு ஆர்வமாக எனக்கு இருக்குது. இப்போ என்னோடய கடைக்கு தேவையான மூட்டையை நான் தான் தூக்குவேன். அதை எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்காக நான் பொறியியல் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சென்னையில், இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நீ மூட்டை தூக்குறியே, இப்படி தான் பிரியாண பிரிவில் நினைக்கிறாங்க. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், அவன் பிடிச்சது தானே சரி, சந்தோஷமாக இருக்கான்னு யாரும் நினைக்கிறதில்ல. இதாக இருக்குது கலை தர்த்தம். மேபி ஐயா வேணா அவர் தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தை நினச்சிருக்கலாம். ஆனால் பொதுவான சமூகத்தில் இப்படி தான் நடக்குது. அதாவது இன்றைக்கி சமூகத்தில் எப்படின்னா, வேர்வசன் தான் வேலை செய்யணும் அப்படின்னா அவன் நல்லா இருக்கான், நல்ல நிலையில் இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான் அர்த்தம். ஒரு கொத்தனாரோ விவசாயியோ பெயிண்டோ வேர் வரக்கூடாது. வேர் வந்து சேர்ந்தனா கஷ்டப்படுறான், வாழ்க்கையில் முன்னேறலன்றது கலை அதர்த்தம். பல தடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி நான் ஒரு இயற்கை அங்காடி ஆரம்பித்து ஒரு பொருளாதார நிலைத்தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைவாக இருக்காங்க. இப்போ விவசாயத்தில் அதே தான், பொருளாதார நிலைத்தன்மைன்னு ஒன்று இருந்ததுன்னா ஏன் இன்றைக்கி இது ஒரு கேள்விக்கு ஒரு இடத்துல வந்து நிற்க போகுது? இப்போ ஒருவேளை சார், ஒரு விவசாயன்றதை பொறுத்து என்ன நடுவதில் ஒவ்வொரு சூழலையும் அவங்க குடும்ப பின்னணியை பொறுத்து ஒரு சில பேர் நிலைத்தன்மையாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு தொடர்ந்து ஒரு உறவை வந்தாலுமே ஒரு கடலில் திடீர்னு சுற்றுச்சூழலும் கொஞ்சம் மாறுபட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மள் வரையா சொல்லியிருக்காரு, இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து பருவமழை கிடையாது, புயல் மழை தான் அப்படின்றாங்க. ஒரு தொடர்ந்து செஞ்சுருக்கும் போது திடீர்னு ஒரு வாட்டி புயல் மழை வருது, அப்போ எனக்கு அந்த ஒரு பருவத்தில் வருமானம் வரல, அப்போ என்னோடய குடும்பம் என்ன செய்யும்? விவசாயம் லாபம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த நிலையில் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கான வழிகாட்டலையும் சேர்த்து தான் அந்த 60 அந்த பெரியவங்களுக்கு வழிகாட்டல் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு என்னோட ஆரம்பிச்சு. ஒரு பருவத்தை மட்டும் நம்பி வந்து ஒரு பயிர் தொழிலில் போகாதீங்க. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி நீங்கள் வந்து பலதரப்பட்ட விவசாயம் சார்ந்த தொழில்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இளைஞர்களே அப்படின்ற கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்கன்றது என்னோடய வாதம். கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நம்ம சொல்கிறோம் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து உலகத்தில் 3% லேண்டு. ஆனால் நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 16-17% மக்கள் தொகைக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டியது இருக்குது, உலகத்தோட மக்கள் தொகைக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்லையோ இல்லை 5 ஆண்டுகள்லையோ உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம தான் இருக்க போகிறோம். சீனாவை தாண்டி நம்ம வந்து இருக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உற்பத்தி திறனை பெருக்கணும். நம்மளால் உணவு தன்னிறைவு அடைய முடிஞ்சு பல பொருட்களை நம்ம வந்து வேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி கூட நம்ம செஞ்சோம். இப்போ நம்ம திடீர்னு நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், இயற்கை வேளாண்மைக்கு போவோம், இயற்கை வேளாண்மைக்கு போவோன்னு. நம்ம பக்கத்து நாடு இலங்கை திடீர்னு ஒரு சட்டம் போட்டாங்க, எல்லாம் இயற்கை வேளாண்மை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அங்கே உணவு தேவை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. நம்ம இந்தியாவிலேருந்து தான் நம்ம நானோ ஃபர்டிலைசர் அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். சிக்கிம் பற்றி சொன்னாங்க, முதல் மாநிலம் எல்லாமே இயற்கை விவசாயம்னு. ஆனால் உண்மை என்னென்னா, சிக்கிம் மாநிலத்தில் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பசுமை புரட்சியோட தாக்கம் கம்மி. எல்லாமே வந்து மவுண்டன்ஸ், மலை சார்ந்த பகுதிகள், அங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ண முடியல. அவங்க ஏற்கனவே பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிட்டோம், இயற்கை வேளாண் மாநிலம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். அதனால் மூத்தவங்களை நம்ம குற்றம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இது சரி, அவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அன்னைக்கான கால தேவை சூழல் அதுதான். இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வேளாண்மையில் 2 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று பருவமாற்று பிரச்சனை, கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ். சிதம்பரத்தில் மழை பெய்யுது, கடலூரில் மழை பெய்யல. இன்னொரு பிரச்சனை ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், சந்தையில் வந்து விவசாயிகளுக்கு போதுமான விலை கிடைக்கல. ஏன்னா உற்பத்தி செலவு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், உழவர் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குறோம். நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளோ லேண்டு? முந்தி நம்ம சார் ஒன்று சொன்னாங்க, எங்கள்கிட்ட 100 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி சராசரியாக ஒரு விவசாயிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குது அப்படின்னா, 1 ஏக்கருக்கு குறைவான லேண்டு தான் இருக்குது. எவ்வளோ வேட்ட 80% மக்கள்கிட்ட ஒரு ஏக்கருக்கு குறைவான நிலம் தான் இருக்குது. ஸோ வளங்களும் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம எப்படி விவசாயம் பண்ண போகிறோம்? ரொம்ப சந்தோஷம், நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும். செயற்கைக்கோள் வரைய படங்களை நம்ம பயன்படுத்தணும். நம்மள்ட்ட என்ன வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, நான் 95 இங்கே படிக்க வரும்போது 30-40 அடியில் தண்ணி இருந்துச்சு கடலூர் மாவட்டத்தில். இன்றைக்கி 200-300 அடியில் தண்ணி இருக்குது. இதே இது தேவக்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காநாடுகாத்தான் அந்த பகுதியிலலாம் ரொம்ப வறண்ட பகுதியும்பாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அங்கே 30 அடியில் தண்ணி இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க பாரம்பரிய அறிவையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இன்றைக்குள்ள தகவல் தொழில்நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம முதியவர்கள்ட்ட என்ன எடுத்துக்கணும்னா, பழைய பாரம்பரிய தொழில்நுட்பங்களையும் நம்ம பயன்படுத்திக்கணும், இன்றைக்குள்ள தகவல் தொழில்நுட்பங்களையும் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம கையில் இப்போ செல்ஃபோன் இருக்குது, சந்தை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன விலைங்கிறது நமக்கு தெரியும், என்ன வானிலை தகவலுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அதுக்கேற்றாப்புல திட்டமிட்டு நம்ம வந்து செயல்படணும். விவசாயம் வந்து லாபம்தான், அது எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு செய்தால் அது லாபகரமான விஷயம்தான். அதை நம்ம வந்து அந்த திட்டமிட்டுறதுல தான் வந்து நம்ம வந்து அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டுக்கணும். உழுதவன் கணக்கு பார்த்தா ஒன்றும் மிஞ்சலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் முக்கியமான காரணம் அரசாங்கத்தில் இப்போ என்னென்னா,
ப்ரைஸ் ஃபிக்சேஷன், விலை நிர்ணயம் அப்போ வந்து எங்ககிட்ட இருந்தது விவசாயிகிட்ட. அப்போ இவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான் வாங்கினாங்க. இப்போ என்னடனா விலை வைக்கிறவன் வேறு, இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறவங்கள விலை வந்து குறைவாக வச்சு நடுவில் இடைத்தரகர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதனால் பொருள் பன்மடங்கு விலையேறுது. அதை வந்து அரசாங்கம் தான் கட்டுப்படுத்த முடியும், நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கத்தை குறை சொல்லலை, ஆனால் ப்ரைஸ் ஃபிக்சேஷனில் என்றைக்கு விவசாயி தன் பொருளுக்கு தான் விலை சொல்கின்றானோ அன்னைக்கு தான் விவசாயி முன்னுக்கு வர முடியும். அதுக்கு வேண்டி ஏற்பாடு சமுதாயமும் அரசாங்கமும் செய்ய வேண்டும். இப்போ இந்த மழை வெள்ளத்துலேயும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இளைஞர்கள் இப்போ புதுசாக வந்தவங்க, விவசாயத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நாங்கள் 6 அடிக்கு மேலே இருக்கிற பயிர் நகரங்களை தான் நாங்கள் நட்டோம். அந்த ரகங்கள் நல்ல அதிகமான உயரங்களாக வரக்கூடிய ரகங்களை நடும்போது அவர்களுக்கு வெள்ள பாதிப்பு நீங்கள் சொன்ன லெவலில் இல்லை. இதுதான் முழுமையான தீர்வு. அதனால் நாங்கள் லாபகரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை லாபகரமாகவும் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் தான் முன் வச்சிட்டு இருக்காங்கன்ட்டு நடுவர்கள் அவர்கள்ட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஔவையார் அந்த காலத்தில் பாடியிருந்தார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கொடி உயரும், குடி உயர கோன் உயரும்னு சொன்னாங்க. அதேமாரி நம்ம பாரம்பரியத்தில் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், உழவை பற்றி அற்புதமாக பாடியிருக்கார். ஸோ அந்த பழமையான விஷயங்கள்லாம் நம்ம வரப்பை உயர்த்தி நீரை நிறுத்தினால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பஞ்சமே வராதுன்ற தமிழர் வேளாண்மை அற்புதமான விவசாய முறை இருக்குது. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி இளைஞர்களும் 60-20 சேர்ந்து அற்புதமான ஒருங்கிணைத்தலோட மிகச்சிறந்த முறையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழவன் கணக்கு என்பது லாபகரமான கணக்கை சாதிப்போம். இணைவோம், ஒன்றாய் வாழ்வோம். நன்றாய், நன்றி, வணக்கம். ஐயா 60-லேருந்து சொன்னாங்க பேராசிரியர் ஐயா, இந்த மாதிரி நம்மளுடைய பகுதியில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னாங்க. ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்காக எந்த ஒட்டுரக அரிசியையோ அதில் விளையக்கூடிய பொருளையோ மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறதே இல்லை. நம்மளுடைய மரபு நெல் ரகங்கள் மாப்பிளைச்சம்பா, கருப்பு கவுனி, இலுப்பைப்பூ சம்பா இந்த மாதிரியான நெல்கள் தான் வந்து பரிந்துரை பண்ணுறாங்களே ஒழிய எந்த ஒரு நீங்கள் ஒரு ஒட்டுரக நெல்லையோ இல்லை ஒரு ஒட்டுரக விதையில் விளைஞ்ச பொருளையோ அவங்க பரிந்துரை பண்ணுறதில்லை. அதே சமயம் இந்த 20 இந்த காலத்தினுடைய தொழில்நுட்பங்களை வைத்து கொண்டு நம்மளுடைய மரபு விதைகளை கொண்டு விவசாயம் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் மதிப்பு கூட்டி அதை விற்பனை பண்ணி அதை வந்து லாபகரமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு 60 துணை செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. 60 வந்து பழைய இயற்கை விவசாய தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும். 20 இன்றைய காலகட்ட தொழில்நுட்பத்தோடு இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக உழுதவன் கணக்கு மிச்சம்தான் என்பது கருத்தை நான் வலியுறுத்துகின்றேன். திரும்ப 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 நாம் எவ்வளவுதான் வாதங்களையும் எதிர்வாதங்களையும் முன்வைத்தாலும் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது, அதாவது உழுதவன் கணக்கு கண்டிப்பாக விவசாயத்தில் நேராகத்தான் இருக்கும், லாபகரமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான சூழ்நிலை 60களில் அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள சவால்களும் தற்பொழுது நவீன காலத்தில் இளைஞர்களுக்கு அந்த சவால்கள் பெரும் சாதாரணமாக அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுபோன்ற சவால்களை முறியடிக்கலாம். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை விவசாயத்தை ஒரு குறுகிய வட்டத்தில் குறுகிய நோக்கத்தில் குறுகிய பார்வையில் அணுகாமல் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் ஒவ்வொரு நாள் மாதம் வருடம் ஆண்டு ஆயில் அது போன்ற கணக்குகளில் துல்லியமாக உழுதவன் கணக்கை நேர் செய்யலாம். முதியவர்களின் வழிகாட்டுதலுடன் பல பயிர் சாகுபடி, பருவத்துக்கேற்ற சாகுபடி, மண் சார்ந்த சாகுபடி, நிலம் நீர் சார்ந்த சாகுபடி, தொலைநோக்கு சாகுபடி, குறுகிய கால சாகுபடி, இதுபோல் எண்ணற்ற விதமான அணுகுமுறைகள். அதே நேரத்தில் பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் விவசாய விலை பொருட்களின் சந்தைப்படுத்தலுக்கான ஒரு தற்காலிக மற்றும் நிரந்தர முறைகளையும் அணுகி இளைஞர்கள் அவர்களுடைய அறிவியல் பூர்வ அனுபவத்தையும் முதியோர்களின் வாழ்வியல் அனுபவத்தையும் ஒருங்கிணைத்து நவீன விவசாயத்தை பாரம்பரிய விவசாய முறைகளுடன் இணைத்து கொண்டு போனால் கண்டிப்பாக உழவன் கணக்கு நேர்மையாகவும் நல்ல லாபகரத்துடனும் இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடுகளும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.